மக்கள் டிவி நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வரின் இனிய மாலை வணக்கம் இன்றைய ஆன்மீக அறிவோம் நிகழ்ச்சியில் கொடை புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை மட்டுமே சென்னையில் இருந்து திருப்பதிக்கு நிறையா கொடை கொண்டு போய் சாத்துப்படி பண்ணுவாங்க அல்லது திருப்பதிக்கு கொடை கொண்டு போகிறாங்க அதே போல் கார்த்திகை மாதம் தீபத்தப்போ அண்ணாமலையாருக்கு கொடை மாட விதிகளை சுற்றி கொடை த சாத்துப்படி பண்ணுறாங்க மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நவநீத கண்ணன் பஜனை குடம் இருக்குது அங்கேருந்து கொடை திருவிழா வெகு விமர்சையாக நடந்து அலர் கோயிலில் கொண்டு போய் இந்த கொடையை சாத்துப்பிடி பண்ணுறாங்க இந்த கொடை எதற்காக இந்த கொடைக்கும் அறிவியல் சார்ந்த விஷயமும் என்னங்கிறதை இப்போ நம்ம இருக்கிறோம் கொடை அப்படிங்கிறது என்னன்னா கிருஷ்ணர் பிறந்த உடனே அவரை அந்த சிறையில் இருந்து வேறு இடத்துக்கு மாற்றுவதற்காக மூங்கில் குடையில் பட்டு துணியை உடுத்து ஆற்றுல நடந்து போகிறப்ப மழை பெஞ்சிச்சான் இந்த மலையில் கண்ண பருவான் நடந்துடக்கூடாது கண்ணனுடைய பக்தநானியை ஆதிசேஷன் கொடையாக பிடிச்சிக்கிட்டு போனான் ஐந்து தலை நாகம் இதை நம்ம சினிமா படத்தில் பார்த்துருப்போம் இந்த ஆதிசேஷன் சொல்லக்கூடிய நாகராஜர் நாகம்னாலே நம்ம எல்லாம் பயப்படுறோம் பெருமாள் கூட இந்த ஆதிசேஷன் மேலே தான் பள்ளி கொண்டு இருக்கிறார் பாம்பின் மேல் பள்ளி கொண்ட பரந்தாமன் பேர் இந்த ஆதிசேஷன் மேலே தான் பள்ளி கொண்டிருக்கிறார் யார் இந்த ஆதிசேஷன் ஆதிசேஷன்னா தான் லட்சுமணர் ராமாவதாரத்தில் ஆதிசேஷன் வந்து பெருமாளோடைய கூட இருந்ததுனால என் தம்பியாக பிறப்பாயின்னு சொன்னார் அதனால தான் லட்சுமணர் மகா கோபக்கார் சூறு புண்ணம் என்னுடைய மூக்கை பண்ணவர் அவர் வந்து இன்னைக்களவும் புஷ்ஷு புஷ்னு கோவப்படுறாருன்னு சொல்கிறாங்க சரி இந்த யார் இந்த லட்சுமணன் இந்த ல ஆதிசேஷனுடைய ஒரு சொருபி நம்ம லட்சுமணர் லட்சுமணனுடைய ஒரு சொருபி தான் ராமானுஜன் இந்த ராமானுஜர் இருக்கிறார் இல்லையா பெருமாள்கிட்ட பேசக்கூடிய ஆச்சாரியல்ல ராமானுஞ்சன் அப்போது ப அந்த ப விலங்கினங்களுக்கு கூட கடவுள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறார் இந்த ஆதிசேஷன் பெருமாள் அலங்காரம்லாம் பொண்ணி எங்கே என் மேலே நீங்கள் இல்லாமல் போனாலும் நான் உங்கள் கூட வரணுமே என்னை விட்டுட்டா போகிறீங்க அப்படின்னாரு நான் உன்னை விட்டுட்டு போகலையப்பா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேத்திரத்தில் புலவர மன்னர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னனால ஏன் பெருமாளே நீ பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருந்த அந்த பாம்பை பாய் போல் சுருட்டி அக்குளில் வைத்து கொண்டு பின்னாடி வான உடனே பெருமாள் பாம்பை பாய் போல் சுருட்டி நம்ம இதில் எக்கல்ல வச்சுக்கிட்டு நடந்து போன சரித்திரம் இன்றலும் உண்டு அப்போ கூட பெருமாள் பாம்பை உடலையா இதனால தான் மனித வாழ்க்கைக்கும் இயற்கைக்கும் சர்ப்ப சம்பந்தப்பட்ட தொடர்பு உண்டுன்னு சொல்கிறேன் அப்போது நான் உனக்கு கூட தானப்பா வச்சுருக்குறேன்னு பெருமாள் சொல்கிறார் அல்ல நான் உங்கள் கூடையே இருக்கணும் எனக்கு இதுக்கு ஒரு அருள் புரியுங்கன்னு கேட்குது அப்போ பார்த்தார் சரி கொடையா நீ இது அப்படின்ட்டார் மழை பெய்தால் மட்டும் கொடை அல்ல பெருமாள் இதோ இருக்கிறார் பார்க்குறார் பெருமாள் வரார் அப்படின்னு உணர்த்துவதற்கு கொடி திருவிழா ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது கொடி நீங்கள் கொடி கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணி உங்கள் பிரார்த்தனையை எடுத்துகிட்டு போய் பகவானிடம் சேர்ப்பது கொடி அது கொடிமரம் ஆனால் பகவான் இங்கே தான் இருக்கிறார் இதோ இதுக்குள்ள ஐக்கியமாக இருக்கிறார் நீங்கள் எல்லோரும் வந்து சேவிச்சிக்கோங்க அவரை தூசு பற்றக்கூடாது திஷ்டி பற்றக்கூடாது உங்களோட எண்ணெய் அலைகளை இப்போ கடவுளை பார்த்துட்டு ஆண் மலர்ந்துடக்கூடாது நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ ஒரு கூர் நோக்கு சிந்தனையோடு இருங்கங்கிறக்காக தான் கொடைக்குள் பெருமாளை வச்சான் இந்த ஆதிசேஷன் ஆகப்பட்டவனே கொடை அதனால தான் இந்த கொடை திருவிழாங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு இதுக்கு இன்னும் நிறைய புராதன வரலாறு கதைகள் இருந்தால் கூட மிக எளிமையாக நம்ம மக்கள் டிவியில் மட்டும்தான் ஆன்மீகத்தையும் அறிவியலும் உணர்த்திக்கிட்டு இருக்கிறோம் கண்ணன் பிறந்த உடனே அவன் குழந்த என்னை ஆளும் அரசன் என்னை காப்பாற்றக்கூடிய மக்கள் அவன் குழந்தையாக மலையில் நனையலாமான் ஆதிசேஷன் கொடை பிடிச்சானா அதனால தான் கொடை வைபவம் சரி அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா தலையில் நிறைய தண்ணி பட்டாலோ இப்போ சொல்கிறோம் இல்லையா தலையில் நீர் கோர்த்துக்குச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா தலையில் நிறைய தண்ணி நீர் கோர்த்துக்குச்சுன்னா நமக்கு வந்து உடல் சுகம் இல்லாமல் போயிடும் சரி அதற்கு சிறு சிறு டேப்லெட்டோ அல்லது ஆவி பிடிப்போ நிகழ்ச்சிகள் எடுத்துக்கிட்டால் கூட அந்த தலையில் பட்டக்கூடிய நீர் ஒரு கெட்ட நீராக இருந்து உள்ள சில வேலைகளை குடைச்சலாம் கொடுத்துரும் அது அப்போ இது இல்லாமல் இருப்பதற்காக தான் நம்ம தொப்பி போடுறோம் அல்லது அந்த தொப்பிக்கு தொப்பி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த கொடையை பிடித்து கொள்கிறோம் இந்த கொடையை பிடிக்கும் பொழுது நேரடியாக அந்த தீர்த்தம் படாமல் சிதறப்பட்டு விட்டுருது இது சரி இது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க இந்த கொடையாகப்பட்டது கடும் வெயிலாக இருக்குது இந்த கடும் வெயில் நேரடியாக நம்மளுடைய மண்டையில் படும்பொழுது மூளையை சுற்றி இருக்கக்கூடிய ரசாயன உஷ்ணம் ஆகி மயக்கம் வந்துடும் அல்லது கடும் கோபம் வந்துடும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வெயில் காலத்தில் கூட கொடை இப்போல்லாம் வெயில் காலத்தில் கொடை பிடிச்சா பைத்தியக்காரன்ட்டு வெயிலில் மயங்கி கீழே விழுந்தாலும் சாக்கடையில் விழுந்தாலும் உழுவுனே தவிர வெயிலில் கொடை பிடிக்க மாட்டேங்கிறாங்க அது சரி கல்யாணத்தில் கூட கொடை ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னா ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்டன் ஆனால் அழகன் இந்த திரும வனப்பண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளை ஒரு வட்டங்கிற கொடைக்குள்ளே தான் இருப்பார் இந்த வட்டத்தை விட்டு அவர் மாற மாட்டார்னு கீழே வட்டம் போட்டு காமிச்சா தெரியாது ஆனால் மேலே வட்டத்தை வட்டமாக இருக்கக்கூடிய கொடையை காமிக்கிறேன் இந்த கொடைக்குள்ளே என் மணமகன் வந்து கொண்டு இருக்கிறான் இந்த கொடைங்கிற இந்த வட்டத்துக்குள்ளே என் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்குவான் இந்த ஒழுக்கங்கிற இந்த கடலையும் இந்த வட்டத்தை விட்டு மீற மாட்டான் இதுக்குள்ளே குடும்பம் நடத்துவான் அப்பேரிப்பட்ட மணமகனுக்கு நான் கொடை பிடிச்சிட்டு வரேன்னு தான் இந்த திருமண காலத்தில் கூட இந்த கொடை வைபவம் ஒரு மனிதன் ஒரு மணமகனுக்கே இந்த கொடை பிடிக்கிறோம் அப்படின்னா ஆதிசேஷன் ஐந்து தள நாகத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய கொடையை வருஷா வருஷம் நம்ம பிண்டு போய் பெருமாளுக்கு சேர்க்குறோம் ஒரு வருஷம் செலுத்தினாதே போதுமே ஆதிசேஷன் தான் கூட இருக்கிறாரே அப்புறம் இருக்குது வருஷா வருஷம் சொல்லுன்னா அவன் ஆனந்த பிரியன் அவன் நம்ம எல்லாருடைய பாவத்தையும் எடுத்துக்கிறான் அவன் உடம்பு சூடாகிடுது அவனுக்கு குளிர்ச்சி தேவை அதிகமாக மலையில் குளிர்ச்சி ஆக குளிர்ச்சா கூட அவனுக்கு ஜுரம் வந்துடும் ஏன்னு கேட்டால் கண்ணனாய் மன்னனாய் வண்ணனாய் நம் குழந்தையாக அவனை பாவிக்கிறோம் அது போக கடவுள் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறான்னு இல்லை கடவுளை நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே பார்க்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடியது கொடை சார் வட்டம்னா பாதத்தில் போடக்கூடியது அல்லவா வட்டம் பாதத்தில் போட்டால் கூட்டத்தில் தெரியலையே கூட்டத்தில் சாமியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு செருப்பு போனால் பரவாயில்ல பாதத்தை அல்லவா மிதிச்சிடுறாங்க எல்லோரும் எங்கிட்ட வட்டத்தை பாமிக்கிறது அப்போது சாமிக்கும் ஒரு ஒருமுகப்படுத்தல் வேணும் உங்களுடைய என்ன அலைகளும் பார்வையும் ஒரு நேர்கோட்டில் இருக்கிற இருந்தால் கடவுளுங்கிறத அடையலாம் அந்த ஆன்மா வந்து கடவுளுடைய அனுகிரகத்தை பெறுங்கிறதுனால தான் என்ன அவதாரமாக இருந்தாலும் கூட கொடை முக்கியத்துவம் பெறுது அந்த கொடை ஆதிசேஷனால் வரப்பட்டது அறிவியல் சார்ந்த விஷயமாக நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த எப்படி இந்த மணமகனுக்கு உதாரணம் சொன்னனோ அந்த மாதிரி கொடையாகப்பட்டது சில புற ஊரா கதிர்களை விளக்கி அது நம்மளை தாக்காமல் இருப்பதற்காகவும் அதேபோல் மனம் என்கிற ஒரு வட்டத்துக்குள் இருப்பதற்காகவும் தலையில் அதிகமாக நீர் சேர்த்து கொண்டால் அது உடலில் கெடுதலை ஏற்படுத்தும் அந்த நீர் சேர்க்காமல் இருந்தால் ஞானம் பிறக்கும் அல்லது இருக்கிற ஞானத்தை தக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குடையினுடைய வே வேலைப்பாடு அதனால தான் இன்றைக்கி கூட ஆலயங்களை தீபாரணை எல்லாம் காமிச்சிட்டு அந்த பஞ்சாட்சரம் சொல்லி விருப்பாங்க சுவாமிக்கு விசிறி வீசி காமிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொடையை எடுத்து காமிப்பாங்க அந்த சிறு கொடையாக இது எதற்காக அப்படின்னா மனித வாழ்க்கையில் இதெல்லாம் தொடர்பில் உண்டு அப்படின்னு சொல்லிருக்கிறான் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒரு சில விளக்கங்களும் ஒரு சில விளக்கங்களை கால அவகாசம் இல்லாதனால முழுமையாக சொல்ல முடியாததையும் ஒன்றோட ஒன்றாக இடைய பச்சுக்களாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இன்றைக்கு விடுபட்டதெல்லாம் ஒரு சில வாரங்களில் மிகுந்த விளக்கமாக உங்களுக்கு உணர்த்துவோன்னு சொல்லி கொடை உங்கள் வீட்டில் இன்னைக்கு கூட விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறப்போ கூட பத்து ரூபாய் இருபாய்க்கு கொடை விற்பாங்க நம்ம கடவுளுக்கு கொடை வச்சு பழக்கிறோம் அதே போல் புரட்டாசி மாதம் சாமி கும்புறவங்க எல்லாரும் இந்த கொடை செய்து கொடை நீங்களே வீட்டில் பின்னலாம் அல்லது சின்ன கொடைலாம் விற்கிது இந்த கொடையை வாங்கி பெருமாளுக்கு வச்சு படைக்கிறப்போ அந்த பெருமாள் இன்னும் உள்ள மகிழ்ந்து உங்களுக்கு வற்றாத செல்வத்தை கொடுப்பாங்கிறதுல ஐயம்லேன்னு சொல்லி ஓம் நமோ நாராயணா இந்த அறிவியல் சார்ந்த உண்மையத்தை சொல்ல வைத்ததும் இந்த நாராயணாதான் இந்த புரட்டாசி மாத பெருமாள்தான்கிற வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்போணம் கோரகநாத் அடிமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்